யூடியூப் வலையில் இந்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷாமி தரப்புலேருந்து MIUI 30 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் மற்றும் ரெட்மி நோட் 11 சீரீஸ் அப்படிங்கிற மொபைலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல் வேரியண்ட்டாக. ஸோ வழக்கம் போல் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா MIUI 30 அப்படிங்கிற அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த அப்டேட்கான அதாவது இந்த MIUI 30 லோகோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த MIUI 30 நம்ம வந்து மோஸ்ட்லி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டோரேஜ், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமைஸ்டு மெமரி மற்றும் ஸ்மார்ட் பேலன்ஸ், ஃபோக்கஸ்ட் அல்காரிதம் அண்டு சைட் பார். ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த MIUI 30 வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நமக்கு மெமரி ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது மெமரி வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாகவே இந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த MIUI 30 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியண்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் தான் ஃபஸ்ட்டு சைனாலேருந்து லான்ச் பண்ணிட்டு ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மொபைலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதாவது குளோபல் வேரியண்ட் மொபைலுக்கு என்னென்ன மொபைலுக்கு இந்த MIUI 30 அப்டேட் வரும் அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டையும் பார்க்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த MIUI 30 குளோபல் ரோல் அவுட் ஷெடியூல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்தியாவுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான லிஸ்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா MI 11 அல்ட்ரா, MI 11, MI 11i, MI 11 லைட், 5G, MI 11 லைட் மற்றும் Xiaomi 11T Pro மற்றும் Xiaomi 11T. அகெயின் பார்த்தீங்கன்னா Xiaomi 11 லைட், 5G NE மற்றும் Redmi Note 11 Pro 5G, Redmi Note 11 Pro மற்றும் Redmi Note 11S, Redmi Note 11 மற்றும் Redmi Note 10 Pro 10 மற்றும் 10JE மற்றும் Redmi Note 8 2021. ஸோ போன வருஷம் எடிஷன் ரிலீஸ் பண்ணால் Redmi Note 8 Pro பார்த்தீங்கன்னா சாரி 8 மொபைலுக்கு MIUI 30 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலே வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா Xiaomi Pad 5 அப்படிங்கிற மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த MIUI 30 குளோபல் வேரியன்ட் மொபைலுக்கு அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் MIUI 12.5 அப்படிங்கிற அப்டேட் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை நீங்கள் வந்து MIUI 30 அப்படிங்கிற மொபைலுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், சாரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலில் Redmi Note 10, ஸோ 10 இந்த சீரியஸ் மொபைலுக்கு மேலே இருக்கிற மொபைல் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபியூச்சர்ஸ் அப்டேட்டும் சரி எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே கிடைக்கும். ஸோ அதர்வைஸ் அது இருக்கையில் இருக்கிற மொபைலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறத வந்து குறைச்சிப்பாங்க. ஸோ ஒன்று மொபைல் வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டேக் கேர்.